எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மகாராஷ்டிரால இருக்க தானே சிட்டியில காசர்வாடவல்லி என்ற பகுதியில இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஒரு பங்களா கிட்ட தனியா போக பயப்படுறாங்களாம். அந்த பங்களாவை தாண்டி போகணும்னாலே கூட்டத்தோட தான் சேர்ந்து போவாங்களாம். இன்ஃபேக்ட் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா யாருமே அந்த பங்களா பக்கம் போறதே கிடையாதான். ஈவன் அந்த பங்களாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த பங்களாவை அபாண்டன் பண்ணிட்டாங்களாம், தனிமையில விட்டாங்களாம். பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய அந்த பங்களாவை பாதி ஃப்ரீயா மதராசாக்கு எழுதி கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க அந்த பங்களாவுடைய ஓனர்ஸ். அதற்கான காரணம் என்னன்னா, 2016 அந்த பங்களால நடந்த ஒரு ஈவெண்ட் தான். கிட்டத்தட்ட இந்த குடும்பத்தை சேர்ந்த 15 பேர் 2016 இந்த பங்களால இறந்தாங்க. இந்த 15 பேர்ல 14 பேர் கொல்லப்பட்டாங்க, அதுல 7 குழந்தைங்க. பிப்ரவரி 28 2016 தானே சிட்டி காசர்வாடவல்லியில இருக்க ஒரு அம்மாக்கு விடியறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 2 மணிக்கு முழிப்பு வருது. அதற்கான காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய குரல், ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் அவங்க காதுல தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கு. கூடவே பாத்திரங்கள் நொறுங்குற சத்தமும் அவங்க காதுல கேக்குது. இதை கேட்டு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய மகன் அல்டமஷ் வரைக்கிற எழுப்புறாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது, கொஞ்சம் போய் செக் பண்ணடான்னு சொன்னாங்க. அல்டமஷும் 2 மணிக்கு அவருடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அந்த சத்தம், அந்த பெண்ணுடைய அலறல் சத்தம் அவரோட வீட்டு பக்கத்துல இருக்க பங்களால இருந்து தான் வந்துட்டு இருக்கு. அந்த பங்களா கிட்ட போறாரு. அப்ராக்சிமேட்டா 20 வயதுடைய ஒரு பெண் கையில ஸ்டீல் ஜக் வச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா அவங்களோட கைகளை வெளியே எடுத்து ஸ்டீல் ஜக்கால் செவுத்து அடிச்சு சத்தம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கழுத்துல கத்தியால வெட்டுப்பட்ட காயம் இருக்கு, ரத்தம் ஓடிவிட்டு இருக்கு. கழுத்தே அறுபட்டு இருந்தாலும் அந்த பெண் தொடர்ந்து அலறிட்டு இருந்தாங்க, கத்திட்டு இருந்தாங்க. அப்படி என்ன கத்துனாங்கன்னா, காப்பாத்துங்க, என்னோட அண்ணன் எல்லாருமே கொண்டுட்டான், காப்பாத்துங்க. எப்பவுமே புது வருடம் நமக்கு புது நம்பிக்கைகளை கொடுக்கும், நம்மளோட வாழ்க்கையை இன்னும் புஷ் பண்றதுக்கான புது எனர்ஜியை கொடுக்கும். சோ இந்த புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக குக்கு எஃப்எம் அமேசிங்கான ஆஃபர்ஸோட வந்திருக்காங்க. இந்த புத்தாண்டுலயாவது உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அறிவை, நாலேஜ ஒரு பரிசா தாங்க. 10,000 மேல உள்ள ஆடியோஸ் உங்களுக்கு வெறும் 39 ரூபாயில கிடைக்குதுங்க. அதுவும் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல 60% ஆஃப்ல NY60 கூப்பன் கோடை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு கிடைக்குங்க இந்த அமேசிங்கான ஆஃபர். வெறும் January 1 வரைக்கும் தான். ஸோ சீக்கிரமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை பயன்படுத்தி குக்கி எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. இவர் ரொம்ப ரிலீஜியஸான பர்சன், எல்லாருக்கும் உதவுற பர்சனும் கூட. பண்டிகை நாட்கள்ல ஏழைகளுக்கும் உதவியும் செஞ்சிருக்காரு. இவரோட உத்தியோகம் என்னன்னா, இவர் ஒரு கிளர்க், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபார்ம்ல இன்கம் டாக்ஸ் பெற்றோர்கள் அவருடைய சகோதரிகள், அவருடைய சகோதரியோட குழந்தைங்க, இப்படி மொத்தம் 14 பேர் இந்த வீட்டுல கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. சரி, முதல்ல இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். February 27 அவருடைய ஒரு மகளுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக அசனின் என்ன செஞ்சாருன்னா, அவரோட சகோதரிகளை வீட்டுக்கு அழைச்சாரு. அவரோட சகோதரிகள் ஃபேமிலிஸையும் சேர்த்து வீட்டுக்கு அழைச்சாரு. சின்ஸ் அவரோட சில சகோதரிகளோட வீடு தூரத்துல இருக்கிறதுனால அவங்க ஹஸ்னின் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்களால இந்த பர்த்டே பார்ட்டிய அட்டன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஹஸ்னின் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நான் இந்த பார்ட்டியை ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன், எல்லா வகையான உணவு வகைகளும் இந்த பார்ட்டியில இருக்கும், நீ அவ்வளவு தூரம் உனக்கு வர கஷ்டமா இருந்தா கவலைப்படாத, நானே உனக்கான ஆட்டோ ஃபேரியும் பே பண்றேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அவரோட சகோதரிகளோட ஆட்டோ ஃபேரியும் பே பண்ணாரு ஹசனே. அண்ட் இன்னொரு விஷயத்தையும்,
ஹசனின் அவரோட சகோதரிகள் கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு நைட் உங்களோட கணவர்கள் யாருமே உங்க கூட வர வேணாம், நாளைக்கு அவங்களுக்குன்னு தனி பார்ட்டி இருக்குன்னு சொன்னாரு. ஹசனின் சொன்ன இந்த வார்த்தையை நம்பி ஹசனினோட சகோதரிகளும் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு பிப்ரவரி 27 ஹசனினோட வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு மிகப்பெரிய விருந்தே இருந்தது. தந்தூரி ஐட்டம், மட்டன் டிஷ்ஷஸ், சமோசா, கெபாப், ஃபலூடா, கூல் ட்ரிங்க்ஸ். அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்த எல்லாருமே சந்தோஷமா விருந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் அந்த வீட்டுல சம்பவமே நடந்திருக்கு. ஹசனின் எல்லாரும் தூங்கின பிறகு அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் லாக் பண்ணிருக்காரு. அந்த வீட்டுல தூங்கினவங்க ஒவ்வொருத்தரோட கழுத்தையும் அறுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுல சில பேர் தூக்கத்திலேயே இறந்திருக்காங்க, சில பேர் அலறல் சத்தம் போட்டிருக்காங்க. இந்த அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்த சில பேர் எழுந்திருக்காங்க. அவங்களையும் துரத்தி துரத்தி கழுத்தறுத்தே கொலை செஞ்சிருக்காரு ஹசனின். சுவியா ஹசனினோட ஒன் ஆஃப் த சிஸ்டர், இவங்களுக்கு 22 இவங்க ஹசனின் தன்னோட அம்மாவை கொலை செய்யறத பாத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா ஹசனின் கிட்ட கெஞ்சி இருக்காங்க, நான் தான் உன்னை பெற்றெடுத்ததே, தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருப்பான்னு கெஞ்சி இருக்காங்க. ஆனா ஹசனின் எந்த வார்த்தையும் காதுல வாங்கல, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம ஹசனின் அவரோட அம்மாவையே கொன்னாரு. இத கண்ணால பார்த்து அதிர்ந்து போனாங்க சுபியா. இதற்கு பிறகு ஹசனின் சுபியா கிட்ட வந்தாரு, சுபியாவோட கழுத்தையும் அறுக்க முயற்சி பண்ணாரு. சுபியாவோட கழுத்திலையும் காயம் பட்டுச்சு. ஆனா சுபியா சுத்தி இருக்க சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஹசனின தள்ளி விட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ல போய் ஒளிஞ்சிருக்காங்க, கதவையும் தாப்பால் போட்டிருக்காங்க. உடனே ஹசனின் தொடர்ந்து அந்த கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காரு, உடைக்க ட்ரை பண்ணிருக்காரு. சைமல்டேனியஸ்லி சுபியா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த ரூம்ல ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கைக்கு ஒரு செல்போன் கிடைக்குது. உடனே யாரையாவது கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு பார்த்தா செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த பக்கம் ஹசனின் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, ஹசனின் சுபியாவை மிரட்ட ஆரம்பிச்சாரு, நீ மட்டும் இப்ப கதவை திறக்கலன்னா உன்னோட குழந்தைய நான் கழுத்தறுத்து கொள்வேன்னு சொன்னாரு. பட் சுபியா எதை பத்தியும் கவலைப்படல, எதையும் காதுல வாங்கல. அந்த ரூம்ல இருக்க ஒரு ஸ்டீல் ஜக்க எடுத்தாங்க, ஜன்னல் வழியா ஸ்டீல் ஜக்க வெளியே விட்டு செவத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சாங்க, சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு ஹசனினோட சத்தமே கேட்கல. போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹசனின் தூக்குல தொங்கி கிடந்தாரு. அண்ட் சுபியாவோட குழந்தையையும் அவர் கொண்டுட்டாரு. அந்த வீட்டுல இருந்து உயிரோட தப்பிச்ச ஒரே ஆள் சுபியா மட்டும்தான். போலீஸ் இந்த வீட்டுல இருந்த எல்லாரோட பாடிஸையும் ரெக்கவர் பண்ணாங்க, எல்லாரோட பாடிஸையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, எல்லாரோட உடல்லையும் ஹை அமௌண்ட் ஆஃப் செடேட்டிவ்ஸ் இருந்திருக்கு. அதாவது ஹசனின் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த விருந்துக்கு வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்திருக்காரு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்ச எல்லாருமே கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இத அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு ஹசனின். அண்ட் ஹசனின் இதை எதர்ச்சியா செய்யல, பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 முன்னாடியில இருந்தே இன்டர்நெட்ல ட்ரக்ஸ் பத்தி சர்ச் பண்ணிருக்காரு. அது அவரோட சர்ச் ஹிஸ்டரியில சேவ் ஆயிருக்கு. சரி, ஹசனின் எதற்கு தன்னோட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொல்லணும், அதற்கான காரணம் என்ன? இந்த கேள்விக்கான பதில அந்த வீட்டுல இருந்து உயிரோட தப்பிச்ச ஒரே நபரான சுபியா போலீஸ் கிட்ட சொன்னாங்க. ஹசனின் சின்ன வயசுல இருந்தே அவனோட சகோதரிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வானா, அவனோட சகோதரிகளை பால்கனில கூட நிக்க விட மாட்டானா. இன்ஃபேக்ட் சுபியா நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் சுபியாவோட படிப்பை 11 நிறுத்திட்டானா. இதெல்லாம் தொடர்ந்து ஹசனினோட வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு கட்டத்துல ஹசனினோட அம்மாக்கு தெரிய வருது. அப்ப ஹசனினோட அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஹசனினை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹசனினுக்கு ஒரு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. இதற்கு பிறகு ஹசனின் பெருசா அவரோட சகோதரிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் எதுவும் செய்யறது இல்ல. பட் ஜனவரி 6 2016 அன்னைக்கு சுபியாக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்களோட பட்டுல் என்ற சகோதரிய இன்னமும் ஹசனின் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிட்டு இருக்கான்னு தெரிய வருது. பட்டுல் கொஞ்சம் மென்டலி இல் பர்சன், அதனால தொடர்ந்து அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்கான் ஹசனின். இதை தெரிஞ்சுக்கிட்ட சுபியா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. பிறகு மொத்த குடும்பமும் சேர்ந்து ஹசனினோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, ஹசனினை கண்டிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் ஹசனின் மொத்த குடும்பத்தையும் கொன்னிருக்காரு. ஹசனின் அவரோட மொத்த குடும்பத்தையும் கொல்வதற்கான காரணம் இது மட்டும் இல்ல. அது என்னன்னா, ஹசனின் 2 முன்னாடியே அவரோட வேலையை விட்டாரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹசனின் என்ன சொன்னாருன்னா, குவைத்ல நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு சொன்னாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹசனின் கடன் வாங்கி கிட்டத்தட்ட 67 ஹசனின் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவரோட எல்லா சகோதரிகள் கிட்ட இருந்தும் கடன் வாங்கியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஹசனின் இந்த பணத்தை ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல, அதுக்கு பதிலா ஷேர் டிரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. தன்னோட மொத்த பணத்தையும் இழந்தாரு. இதற்கு நடுவுல ஹசனின் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஹசனினோட அப்பா பேர்ல இருந்த 2 நிலங்களையும் வித்து அவருக்கு காசு தர சொல்லியிருக்காரு. பட் ஹசனினோட அப்பா கிளியரா சொல்லிட்டாரு, இது நான் சம்பாதிச்சது, இந்த நிலம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உன்னோட சகோதரிகளுக்கும் இந்த நிலத்துல பங்கு இருக்குன்னு கிளியரா சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் ஹசனின் மேல இருக்க கடன் சுமை, இன்னொரு பக்கம் ஹசனினோட குடும்பமே அவரை ஒரு பொவர்ட்டா பார்த்தாங்க, பெண்ணாசை பிடித்தவனா பார்த்தாங்க. அதனால ஹசனினுக்கு அவரோட மொத்த குடும்பத்து மேலயும் வெறுப்பு வந்துச்சு. அவரோட அப்பா, அம்மா, சகோதரிகள், அவரோட மனைவின்னு எல்லார் மேலயும் வெறுப்பு வந்துச்சு. அதனால எல்லாரையும் கொலை பண்ணணும்னு முடிவு செஞ்சாரு ஹசனின். அவர் நினைச்ச மாதிரி
மாதிரியே எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றளவும் இந்த சம்பவம் நடந்த பங்களா பக்கத்துல மக்கள் போக பயப்படுறாங்க. இன்ஃபேக்ட் சுபியாக்கு இந்த பங்களால பங்கு இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தை சேர்ந்த எந்த ஃபேமிலி மெம்பருமே அந்த பங்களா பக்கமே போறதில்லை. லட்சக்கணக்கில் மதிப்புடைய ஒரு பங்களா, ஆனா அந்த இன்றளவும் விடப்பட்டிருக்கு. இந்த கேஸ் கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா, கிரீட் அண்ட் லஸ்ட் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகுன்றத பத்தி தான் பேசுது. சோ தயவு செஞ்சு கிரீட் அண்ட் லஸ்ட் உங்க மனசுல வளர்க்காதீங்க. கிரீடுக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிரீட் அண்ட் லஸ்ட் உங்களை என்ன வேணா செய்ய வைக்கும். தன்னோட 3 மாத குழந்தையே கழுத்தறுத்து கொண்டு இருக்காரு அசனே. அந்த அளவுக்கு ஒருத்தரோட கேரக்டரே பாதிக்கும் கிரீட் அண்ட் லஸ்ட். இதை தான் இந்த கேஸும் சொல்லுதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.